சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகள்லே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா? ஐயோ ஆட்டாதீங்க, வயிறுக்கல் உழுந்துற போகுது. என்னையா பெரிய வயிறா? நெல்லுக்காய போடும்போது கோழி மேஞ்சா உங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்க வயிற கம்மல கலட்டிடுவாங்க. ஏற்பட்ட பரம்பரை அப்படிங்களா? பின் என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமே சாமான் வாங்கலாம்னு வந்தேன். லட்ச ரூபாய் மொழி எழுதலாம்னு வந்திருக்கேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்ற? எனக்கு லட்சமே சில்லறாயா? சில்லறைய விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க, நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம், இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரைய. இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசணுங்க, புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு சுண்ணாம்புக்காரத்தர், அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? வ்யவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு செலவுக்கு? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கல் எடுங்க. இது சேர்த்து எவ்வளவு ஆகுது? 100,000 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு, ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டே இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு, பிளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? தமிழே கேக்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100,000 ரூபாய் கொடுத்த. இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? டிராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும் இல்லாம இருக்கும், அது இல்ல சார். நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. பேசுறேன். உங்கள்கிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 ரூபீஸ் கொடுங்க.
கொடுங்க சார். பில் பில். தேங்க்யூ சார். வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற, சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்கறாங்க, கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். வேலைக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபாய் கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்லதான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? ஓ, அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பரமா,
என்னம்மா வேணும்னா ஒண்ணும் அறியா தர்ற வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம் அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம் நீ சாயந்திரம் வா வேலை தரேன் நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க வேலை தெரியும் நீ சாயந்திரம் வைப்போம் எத்தனை மணிக்கு ஆமா பெரிய கரெக்ட் உத்தியோகம் ஒரு அஞ்சு மணி வைப்போம் இது இங்கே இருக்கட்டும் ஏன் எங்க வீட்டு ஆடுங்க அப்ப நான் வரேன் உன்னால முடியுமா ரெண்டு ரூபாயா இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான் அங்க போ என் பலக போட்டு உட்கார்ந்துருக்கிட்ட போக கூடாதா அது உங்க இஷ்டம் அட சும்மா நிறுத்துப்பா அவன் வெட்டினால முடி கீழதான் விழுகுது நீ வெட்டினால முடி கீழதான் விழுகுது நீ ஆச்சும் இதை வித்துற அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான் ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா திரும்ப வளையாதா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார் இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும் வளர்ந்தா வந்துருவியா நீங்க வெட்ட வேண்டியதானே என்ன இங்க சத்தம் வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலெக்டா பண்றாரு சார் அது மட்டும் இல்ல சார் மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா நீங்க உட்கார என்ன சார் இது நான் உங்க தலையா பாக்கணும் நீங்க என் தலையா பாக்குறீங்க ஜானி நீங்க ஜானி வருவாரு அவரு கஸ்டமர் ஆச்சா நான் முடி வெட்டுறவருக்கு அவர் இங்க வருவாரா அவர் உங்க கஸ்டமரா ஆமா அவருக்கு நீங்க முடி வெட்டுறீங்க ஆமா சார் ஐயோ தலையெல்லாம் சுத்துதே அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் அவரு ரொம்ப நாளா தெரியும் டெண்டர்ஸ் கூட வருவாங்க அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும் என்ன சேவை மட்டும் தானே தலை வழுக்காச்சு தலை வழுக்கையா நான் சொல்ற ஜானிக்கு நாலஞ்சு ஜானியா போலாம் ஜானி விளையாடு நீ விளையாடு நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ் முதல்ல வெளியே அனுப்புங்க சும்மா சின்ன அப்படித்தான் உன் முறை கிட்ட யாரா சின்ன பிடிப்பா என்ன விளையாடியா என்ன இருக்க மாதிரி எடுக்க வந்தீங்க முடி வெட்டி வந்தீங்களா இல்ல விளையாட வந்தேன் இல்ல முடி வெட்டிக்க வந்தேன் ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும் என்ன ஒண்ணு இல்ல அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன் எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல தனியாள மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே உனக்கு வீடு எங்க இருக்கு உங்களுக்கு வீடு எங்க இருக்குது ஏலகிரி எஸ்டேட் அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டி இருக்க அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன் கனவுல நான் வர்றேனே ஒருவே நான் பாதிலே திரும்பிடுவேன் இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டேன் கடைக்கு வருவேன் கலாட்டா பண்ண மாட்டேன் இந்த கட்டி என்ன கூட ஏன் எடுத்தாப்புல கடை போட்டுறேன் வேணாம் எடுத்துருப்பா ஒரு கட்டி தான் இருக்குதா